அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றாலோ, கல்வி கலை கேள்விகளில் எவரேனும் சிறந்து விளங்கினாலோ அதை சரஸ்வதி கடாட்சம் என்று ஊற்றுவார்கள். கல்விக்கு அதிபதி, கல்வி கடவுள் என்றெல்லாம் போற்றி ஆராதிக்கப்படும் சரஸ்வதி தேவியின் கோயிலை பற்றி தான் நமது காணொளியில் காண இருக்கிறோம். இதுவரை நமது காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் செய்து ஆதரவு தாருங்கள். திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் அமைந்துள்ளது அருள்மிகு சரஸ்வதி திருக்கோயில். இந்த ஊர் புராண காலத்தில் அம்பாள்புரி என்றும் பூந்தோட்டம் என்றும் அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் இரண்டாம் ராஜராஜ சோழன் தன் அவைப்புலவரான ஒட்டக்கூத்தருக்கு இவ்வூரை தானமாக வழங்கியதால் கூத்தனூர் என்று அழைக்கப்பட்டது. ஒட்டக்கூத்தர்தான் இக்கோயிலை கட்டினார் என்று தலபுராணம் கூறுகிறது. இவ்வூர் சரஸ்வதியை மகாகவி பாரதியார் பலமுறை வந்து வழிபட்டு சென்றுள்ளார் என்கிறார்கள். மூலவர் சரஸ்வதி வெண்மை நிற ஆடை உடுத்தியவளாக வெண்தாமரை மலரில் பத்மாசனத்திலும் வள மேல்கரத்தில் அச்சமாலை ஏந்தி, வள கீழ்கரத்தில் சின்முத்திரை காட்டி, இடது மேல்கரத்தில் அமிர்த கலசம் ஏந்தி, இடது கீழ்கரத்தில் புத்தகமும் கொண்டு எழிலார்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் சத்தியலோகத்தில் இருந்தபடி அனைவருக்கும் அருள் புரிந்து வந்தனர். அப்போது கலைவாணி, இந்த சத்தியலோகமே கல்விக்கரசியான தன்னால் தான் பெருமையடைகிறது என்றார். பிரம்மாவோ தான் படைக்கும் தொழிலை செய்வதால் தான் பெருமையடைகிறது என்றும், தனது துணைவி என்பதாலேயே சரஸ்வதி பெருமையடைகிறாள் என்றும் வாதிட்டார். இது பெரும் பிரச்சனையாகி பிரம்மனும் சரஸ்வதியும் ஒருவரையொருவர் சபித்துக் கொண்டனர். இதனால் இருவரும் பூலோகத்தில் புண்ணிய கீர்த்தி சோபனை என்னும் தம்பதியருக்கு பிரம்மா பகுகாந்தன் என்ற மகனாகவும் சரஸ்வதி சிரத்தை என்ற மகளாகவும் அவதரித்தனர். இவர்களுக்கு திருமண வயது வந்ததும் பெற்றோர்கள் இவர்களுக்கேற்ற வரன் தேடும்போதுதான் இவர்கள் இருவருக்கும் தாங்கள் யார் என்பது நினைவுக்கு வந்தது. சகோதர நிலையிலுள்ள தாங்கள் திருமணம் செய்து கொண்டால் உலகம் பழிக்குமே என அஞ்சினர். தம்பதிகள் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டவே இப்படி ஒரு நாடகத்தை உலகத்தின் முன்னால் அவர்கள் நடத்தி காட்டினர். பெற்றோருக்கு இவ்விஷயம் தெரிய வந்தது. அவர்களை சமாதானம் செய்யும் விதத்தில் சிவனை நினைத்து உள்ளமுருகி பிரார்த்தனை செய்தனர். சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி, இப்பிறவியில் சகோதர சகோதரியாக பிறந்த நீங்கள் திருமணம் செய்வதென்பது இயலாத காரியம். எனவே சரஸ்வதி, நீ மட்டும் இங்கேயே தனியாக கோயில் கொண்டீர். இங்கு வரும் பக்தர்களுக்கு கல்வி செல்வத்தை வழங்கு என்று கூறினார். அதன்படி கன்னி சரஸ்வதியாக இக்கோயிலில் இவள் அருள் புரிகிறாள். இக்கோயிலுக்கு பள்ளிக்கு சேர்க்கும் முன்பாக குழந்தைகளை அழைத்து வந்து ஆசி பெற்று செல்வதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். பள்ளி மாணவர்கள் தாம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தம் தேர்வு எண்களை குறித்து வைப்பதும் உண்டு. இதனால் கலைமகள் தமக்கு கல்வி செல்வத்தை வழங்குவாள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உள்ளது. சரஸ்வதி பூஜை என்று மட்டும் விரதமிருந்து பக்தர்களே அம்பிகையின் திருவடிகளில் மலர் கொண்டு தரிசிக்கலாம் என்பது இக்கோயிலின் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சமாக உள்ளது. இத்தலம் ஞானபீடம் என்றும் தெச்சின திருவேணி சங்கமம் என்றும் புகழ் பெற்றது. இவ்வூர் சிவன் கோயிலில் துர்க்கையும், பெருமாள் கோயிலில் மகாலட்சுமியும், தனி கோயிலில் சரஸ்வதியும் அருள் செய்வதால் ஒரே ஊரில் முப்பெரும் தேவியரையும் தரிசிக்க முடியும் என்பதும் வித்தியாசமான விஷயம். நன்றி, வணக்கம். நமது காணொளியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.